கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய இறை வார்த்தையும் சிந்தனையும். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11வது இறை வசனம். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளியே வருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும். பிரியமானவர்களே, எல்லா மதத்திலும் கலாச்சாரங்களிலும் அவர்களுடைய பண்பாட்டிலும் பாரம்பரியத்திலும் நாம் பார்க்கின்றோம், சில வகையான உணவுகள் மனிதர்களை தீட்டுப்படுத்துகின்றன என்று சொல்லி அவ்வகையான உணவுகளை தவிர்க்கின்றார்கள். யூத சமுதாயத்திலும் ஒரு சில உணவுகள் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி அதை விளக்கி வைத்தார்கள். பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் இவற்றை கடைபிடிப்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். எந்த மக்களும் அந்த உணவை உண்டுவிடாமல் அல்லது தீட்டுப்பட்ட எந்த ஒரு செயலையும் அவர்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று மிக கவனமாக இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையின் வழியாக ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது. உணவாக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற எந்த ஒரு பொருளும் நம்மை எப்பொழுதுமே தீட்டுப்படுத்தாது. ஏனென்றால் அது இதயத்திற்கு செல்வதில்லை, அது நேராக வயிற்றுக்கு செல்லுகின்றது, அது இறைப்பை வழியாக வெளியேறுகின்றது. ஆனால் வாயிலிருந்து வெளியே வருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் உள்ளிருந்து வெளியே வருவது உணர்வு பூர்வமானதாகவும் இதயத்திலிருந்தும் வருவதாக இருக்கிறது. உதாரணமாக, நாம் செய்கின்ற செயல்கள் உள்ளிருந்து வருவனவாக இருக்கிறது, அல்லது நாம் பேசுகின்ற வார்த்தைகள் பிறரை துன்பப்படுத்துகின்ற காயப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது, நம்முடைய சிந்தனையிலிருந்து வெளியே வருகிறது. அவைதான் மனிதனை தீட்டுப்படுத்தும், காயப்படுத்தும். ஒரு மனிதனை மனிதனாக மதிக்க விடாமல் அல்லது மனிதத்தன்மையை இழந்து போகின்ற அளவுக்கு நம்முடைய நடத்தைகளின் வழியாக அந்த மனிதரை நாம் தீட்டுப்படுத்துவோம். இதைத்தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். எந்த ஒரு பொருளும், வெளியிலிருந்து செல்லுகின்ற பொருள் மனிதனை ஒருபோதும் தீட்டுப்படுத்தாது. மனிதன் வெளியிடுகின்ற அல்லது செய்கின்ற செயல்கள் மட்டும்தான் மனிதர்களை காயப்படுத்துகின்றது என்பதை தெள்ள தெளிவாக சொல்லுகின்றார். திருத்தூதர் பணிகளிலும் கூட நாம் வாசிக்கின்றோம், பேதுரு எல்லா உணவுகளும் வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது தீட்டுப்பட்டவை என்று சொல்லி உணவை எடுக்காமல் இருக்கின்றார். அப்பொழுது கடவுள் ஆண்டவர் இயேசு, இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பொருளுமே புனிதமானது, நீ எல்லா வகையான உணவுகளையும் உண்ணலாம் என்று சொல்லிய பிறகுதான் பேதுரு அந்த உணவை உட்கொள்ளுகின்றார். தீட்டுப்பட்டது எதையும் நான் உண்டதில்லையே என்று சொல்லி மறுக்கின்ற பொழுது கடவுள் அவருக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை அங்கே தெளிவுபடுத்துகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய கலாச்சாரத்தில் நாம் வாழுகின்ற இந்த நேரங்களில் இவை தீட்டுப்பட்டவை, இவர் தீட்டுப்பட்டவர், இவர் நம்முடைய இனத்திலிருந்து பிரித்து வைக்கப்பட வேண்டியவர் என்ற ஒரு உணர்வை விட்டுவிட்டு எல்லோருமே மனிதர்கள், எல்லோருமே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், எல்லோரும் சமமானவர்கள் என்ற உணர்வோடு நாம் வாழுகின்ற பொழுது கடவுளுடைய அந்த திட்டம் இந்த உலகத்தில் நிறைவேறுகிறது. நாம் எந்த ஒரு பொருளினாலும், எந்த ஒரு வெளிப்புறத்திலிருந்து வருவதனாலும் நாம் தீட்டுப்பட போவதல்ல, மாறாக நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள் தீட்டுப்படாமல் இருக்கின்ற பொழுது நம் புனிதத்தை காத்து கொள்ளுகின்றோம். மனிதத்தை பேணி வளர்ப்பவர்களாக அந்த உலகத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். அதுவும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி புனித ஜான் மரிய வியானி அருட்பணியாளர்களுடைய நினைவையும் நாம் இன்று நினைத்து பார்க்கின்றோம். ஒரு குருவானவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் இந்த ஜான் மரிய வியானி. சாதாரண சிறிய ஊரிலே பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டிருந்த இவர் இந்த உலகம் முழுவதும் அந்த ஆர்ஸ் நகருக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை, கட்டாயத்தை ஏற்படுத்தினார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை, உள்ளிருந்து வெளியே வந்த அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், சீர்திருத்தங்கள், பல மணி நேரம் பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே அமர்ந்து மக்களுடைய பாவங்களை போக்கி இறைவனிடம் அழைத்து வந்த இந்த எளிமையான குருவானவர்
இன்று எல்லா குருக்களுக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார். அவருடைய சிந்தனை, செயல், சொல் எல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையின்படி செயலின்படி அமைந்ததனால் அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான அருட்பணியாளராக இருக்கின்றார். எனவே அவரை பற்றி சிந்திக்கின்ற நாம் அவரை போல வாழவும் இன்றைய நாளிலே முயற்சி செய்வோம். ஜபம். அன்பின் விண்ணக தந்தையே, வெளியிலிருந்து வருகின்ற எந்த ஒரு உணவுப் பொருளும் எங்களை தீட்டுப்படுத்த முடியாது. எங்களுடைய உள்ளங்கள் தூய்மையாக இருக்கின்ற பொழுது அந்த தூய்மைத்தனத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நாங்கள் பிறரை காயப்படுத்தாமல் ஆதரவான வார்த்தைகளால் அவர்களை வழிநடத்த முடியும். எங்களுடைய உள்ளம் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரையும் அன்பு செய்கின்றவர்களாக வாழ முடியும் என்ற உன்னதமான நிலை எங்களுக்கு உணர்த்திய உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது ஆவியானவரை எங்களுள்ளே அனுப்பி ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற செயல்கள், நாங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள், நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் தூய்மையானதாக இருந்து பிறரை காயப்படுத்தாமல் அவர்களை அன்போடு அரவணைக்கக்கூடிய வரத்தினை தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.